வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாஸ்வர்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த பிக்ஸ்ஆர்ட் எடிட் பற்றி பார்க்கலாம். இதை பற்றி பிக்ஸ்ஆர்ட்குள்ளே போனீங்கன்னா ஒரு கேலரிக்குள்ளே போகும். ப்ளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேலரியில் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஃபோனை ஹோல்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர்ஸ்க்குள்ளே போங்க. ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு உங்களுக்கு எதை வந்துட்டு அந்த ஸ்க்ரீனுக்கு மொபைலோட ஸ்க்ரீனுக்கு மேலே நீங்கள் வைக்கிற மாதிரி ஐடியா இருக்கோ அது பண்ணிக்கலாம். நான் ஹவுசஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ சோஸ் மாதிரி பூத் பில்டிங் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நைட் எஃபெக்ட் கொடுக்கலான்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இது ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் நமக்கு எரேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளியராக ஒரு வியூ கிடைக்கும். இப்போ எரேஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஷ் அதுக்கேற்ற மாதிரி சைஸ் இருக்கும், நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டு அழகாக எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீராது ஸ்க்ரீன் மேலே அந்த பில்டிங் இருக்கணும், மொபைலில் இருக்கக்கூடாது, மொபைலோட ஸ்க்ரீன் மேலே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சரௌண்டிங் ஃபுல்லாக நீங்கள் அதை எடிட் பண்ணிவிடுங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஃபோன் தெரியுது இல்லையா ஸ்க்ரீனு, அதனால் அதை கவர் பண்ணுறதுக்காக நான் கிராஸ் வந்து செலக்ட் பண்ணேன். கிராஸ் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தேன், அது ரொம்ப ப்ரைட்டாக க்ரீன் கலர் நல்லா இல்லை நைட் எஃபெக்ட்க்கு, அதனால் இதை நான் சூஸ் பண்ணேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் சேம் அதே ஒப்பாசிட்டி மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எரேஸை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. பில்டிங் மேலே கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்படி புதுசாக நம்ம இன்சர்ட் பண்ணுறோமோ அதுதான் அது எரேஸ் பண்ணும், இதுக்கு முன்னாடி இருக்கிறது அது எரேஸ் பண்ணாது. ஸோ பில்டிங்க்கு எதுவும் ஆகாது, ஒன்லி ஃப்ளவர்ஸ் தான் எரேஸ் ஆகும். அது உங்களுக்கு எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எது இருக்கோ அது கிளியராக பார்த்துட்டு ஒப்பாசிட்டி அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிட்டேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றக்காக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாக் எஃபெக்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ பிளாக் சூஸ் பண்ணேன். பிளாக்காக தான் ஃபுல்லாக போடலாம்னு நினச்சேன். அது போடும் போதே இந்த ஸ்க்ரீன் எனக்கு பிடிச்சது. ஸோ ஐ சோஸ் தட் பிங்க் அண்ட் அந்த மருக்கு இல்லையா, ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதை வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பெருசு பண்ணிக்கோங்க எது வரைக்கும் வேணும் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு பிளெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனு மல்டிப்ளை டார்க்கு லைட்டு ஆடு ஓவர்லே எல்லாமே இருக்கும். எது கல்வி எது நல்லாயிருக்கோ பாருங்கள். எனக்கு வந்து மல்டிப்ளை ரொம்ப பிடிச்சது, டார்க்காக நல்லா இருந்துச்சு. அது பண்ணிவிட்டு சேம் எரேசருக்கு வந்தால் அதே தான் பண்ணேன், ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு எரேசர் வச்சுட்டு எரேஸ் பண்ணேன். இந்த வாட்டி பில்டிங்கோ ஃப்ளவரோ எதுவுமே ஆகாது, ஏன்னா இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை எஃபெக்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸ்கை மட்டும் தான் எரேஸ் ஆகும். உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ கொஞ்சம் பண்ணிக்கிட்டு, நான் கொஞ்சம் கிளாஸ்லலாம் நான் எரேஸ் பண்ணலை. இந்த பிங்க் எஃபெக்ட் கிளாஸில் இருக்கட்டும், விண்டோ அந்த பில்டிங் விண்டோவில் இருக்கட்டும்ட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது ஃபுல் ஸ்க்ரீன்லேயே வரக்கூடாது, பட் எனக்கு இது ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஃபுல் ஸ்க்ரீன் இல்லாமல் தனியாக எடுத்தால் அது நல்லா இருக்காது, அதனால் பாதி ஃபோனுக்கு மேலே மட்டும் ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மூணு வந்து நிறைய மூணு இருக்கும், சூப்பர் சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்சது ஒரு மூணு ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும், நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் அதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ரெண்டு மூணு இருக்குது, அதில் ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கும், இதுதான் அந்த மூன். இதுவும் அதே மாதிரி பிளெண்டில் போயிட்டு நான் ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அது ப்ரெஸ் பண்ண அது ஸ்க்ரீனோடு அது மர்ஜ் ஆகிட்டு அது அந்த வானத்துக்குள்ளேயே அந்த நிலா இருக்க மாதிரி எஃபர்ட் கொடுக்கும், அதனால் நான் பிளெண்டை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒப்பாசிட்டி நான் யூஸ் பண்ணல இந்த வாட்டி. நெக்ஸ்ட்டு பேட்ஸ் தான். ஸோ பேட்ஸும் அதே மாதிரி ஸ்டிக்கரில் போயிட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி சைஸாக பண்ணிக்கோங்க, அப்போ தூரத்துலேருந்து ஃப்ளை பண்ணுற மாதிரி நல்லாவே இருக்கும். அது ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தூரமாக இருக்கனால பிளராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ப்ரைட்டாக இருந்தால் நல்லாவே இருக்காது. எத்தனை வேணுமோ அது உங்களோட இஷ்டம். ஒன்று ரெண்டு கூட இருக்கலாம், நிறைய வேணும்னா கூட இன்னும் நீங்கள் ஸ்டிக்கரில் போயிட்டு அகேன் அகேன் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேட்ஸ் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிட்டு போனீங்கன்னா விச் கிடைக்கும். அந்த விச் வந்துட்டு ப்ரூம் ஸ்டிக்கில் பறக்கிற மாதிரி, அது கூட நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் மூணுக்கு நியர் பாயிட்டு இதுதான் ஃபைனல் லுக்கு, அந்த போய் சேவ் பண்ணிக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பில்டிங்லாம் வச்சு நான் ட்ரை பண்ணேன், நைட் எஃபெக்ட் எல்லாமே ட்ரை பண்ணேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். டாட்டா.